சொல்ல போகிறேன். அது நிலைகள் இந்த மாதிரி இருக்க இதுதான் இருக்கும். அப்படிங்கிற நிலைகள் பெரிய பெரிய மரமாக இருக்கும். அதில் இதுதான் கொடுக்க முடியல. இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன். இது பெரிய பெரிய மரமாக இருக்கும். இதுதான் இதனுடைய இலைகள். முள் இருக்கும், அங்கங்கே முள் இருக்கும். இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். வாய்வு, வயிற்றுவலி, உப்புசம், அஜீர்ண கோளாறு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொடுக்கப்படி இலையை தண்ணி ஊற்றி வேக வச்சு சீரகம் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை இந்த இலைகளை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்தோம்னா வயிற்று உப்புசம் எல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் இந்த கொடுக்காப்பிடி இலையோட 5 லவங்கம் ஒரு டம்ளர் தண்ணி நீர் விட்டு கொதிக்க வச்சு பல்வலி இருக்கும்போது வாய்க்கு பிடிக்கலாம், வாயை உள்ளுக்கு பிடிக்கவும் செய்யலாம். கொடுக்காப்பிடி இலையை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பல்வலி இருக்கும்போது காய்ச்சி பால் தேன் விட்டு தினமும் ஒருவேளை சாப்பிடலாம். எலும்பு நரம்புகளை பலப்படுத்தும் இதை இந்த இலையை வந்து. இலையோட சமூகம் ரொம்ப நல்லது. இதை இலையோட கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இலையாக இப்படி கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நன்றாக கொதிக்க வச்சு இறக்கி அதுக்கப்புறம் அதை உப்பு போட்டு குடிங்க. நரம்புகளை பலப்படுத்தும். கழுவிட்டு சீரகம் உப்பு போட்டு சீரகம் கொஞ்சம் போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சீரகம் போட்டு தண்ணி இலையை போட்டு கொடுக்கா புளி வந்து அதுவும் பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் சாப்பிடலாம். வயிற்று உப்புசம், வயிற்று கோளாறு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து இன்னும் வெயில் சீசனில் கிடைக்காது. இன்னும் 2 மாதம் கழித்து இந்த பழம் எல்லாம் கடைகளெல்லாம் விற்கும். கொடுக்காப்பிடி பழம் கொர்க்கடிக்கான்னு சொல்லுவாங்க, பழம் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இதை கொதிக்க வச்சு பல்வலி இருக்கும்போது கொப்பிளிங்க, குடிங்க, உடம்புக்கு நல்லது. அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.